நீங்க ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டுக்குள்ள இருக்கீங்க. இந்த உலகத்துக்குள்ள நீங்க இல்ல, நீங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிறீர்கள். அந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட் அதில் அமர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கும் போது ஒரு முடிக்கப்பட்ட கம்ப்ளீட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இங்கே மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறீர்கள். அந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை மிக சாதாரணமாக சபைகள் மறந்து விட்டது. அது என்னவென்றால், இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அவர் அங்கே யூதர்கள் சிலுவையில் அறிவதை பற்றி பேசவில்லை. மனு குலத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் இங்கே செய்து முடித்தேன். மிக ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை, இட் இஸ் டன். என் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். எல்லா மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ரெண்டு எழுத்துதான் வித்தியாசம். எல்லா மதங்களும் டூ என்று சொல்லுகிறது, கிறிஸ்தவம் மாத்திரம் டன் என்று சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். We are under done deal. நாம் முடிக்கப்பட்ட வேலைக்கு கீழாக இருக்கிறோம். அதை உணர்ந்த, அதை மட்டும் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, கிருபையின் பூரண அந்த சர்க்குணத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டீர்கள். இல்லாட்டி நீங்களும் ஒரு சராசரி கிறிஸ்தவன் தாங்க. சிலுவையிலே முடிக்கப்பட்ட அந்த மனநிலை, ஐ ஆம் ஆல்ரெடி ஃபர்கிவன், நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நான் இங்கே மன்னிக்கப்பட்டவனாய் தான் வந்திருக்கிறேன். இரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாவத்தோடு உறங்கினாலும் பரிசுத்தத்தோடு தான் எழுந்திருக்க முடியும். காரணம், உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Sanctifying is a spontaneous, is a spontaneous work. அது தானாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இத்தகைய மனநிலையுடையவர்களாக எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கழுவப்பட்டவனாக எழுந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் எழுந்திருக்கிறேன். நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன். நான் பரிசுத்தமாவதற்காய் ஜெபிக்கப் போகவில்லை, நான் பரிசுத்தமானதினால் ஜெபிக்கப் போகிறேன். வரலையா? வரணும். அது வந்தால் தான் கிரேஸ்ன்றதுக்கு மீனிங்கு. அதுதாங்க கிரேஸு. என்ஜாயிங் த ஃபினிஷ்டு வொர்க்.